வணக்கம் நான் தா டாம் லீடர் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா என் ஃப்ரெண்ட் வந்து ஷாப் ஓபன் பண்ணிருக்கான் சோ அவனோட ஷாப் ஓபனிங் தான் போறேன் ஃபுல்லா கிளம்பிட்டேன் அடுத்து கிளம்ப வேண்டியதா சோ பைக்ல தான் போறேன் வ்ளாக் பண்ண போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க சோ ஏதாச்சும் நான் மாத்தணும் அப்படி நினைச்சீங்கனா அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் மாத்த ட்ரை பண்றேன் சோ வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம் ஓகே गाइस கிளம்பியாச்சு எல்லாரும் இந்த மாதிரி எடுத்துட்டு போறப்போ மாஸ்க் போடுங்க முக்கியமா सोशल डिस्टेंसिंग कड़पिड़ी है फोन सुतम चार्ज एव पदना पर्संट चार्ज पड़ा लेट्स गेट गोइंग नेक्स्ट पाती पक वूर दाँ टेन मिनट आगे वीटल मेन रोड वादी इत पक इंडिकेटर इला वा अयो अब कष्टपड़ी स्ट्रेटा गूडांजी पे वे सुटा लेफ्ट यूटर्न स्ट्रेटा मंडलूर पे ना कमी पिछड़ी क्रॉसिंग वह मूड़ा बारिकेड वे यार अंत पे क्रास् पड़ा पड़ा मटा पड़ना पड़े वीडियो ऐ मीन तमिल वीडियो पटर लास्टा अंत वीडियो नंबर और पाटे ब्रो उ वॉस वो क्लियर एग्जास्ट सउंड कुछ अधिक डु डुन अड़े एग्जास्ट वो वे पड़म अब एग्जास्ट तुरंत माटे ऐ मीन एन कैनिस्टर मटे इन फर्स्ट वीडियो चलें एग्जा एग्जास्ट एन कैनिस्टर मटे अब तुरंत ना पटे ऐसा सुतम वॉस के अलग मुड़ता ना अंद पकड़ा नाम तपा पड़ो ना तपा पड़ा रोड वे मुड़च रोड सूपर आर मास्क पड़ा सीटा स्टेज आटोकार वायु एपील मे बी एक्सास्ट कुछ कुछ क्लियर कल बट आना वॉस मॉड्युलेन मतलब वॉस कुछ क्लियर नया सो अभी ना मत ट्रे पड़े वेल वह काल का मणि वा पाता मणि को लेवा हेलमेट पटा वे मेलादी वेटा वे पर्व बस निको स्टापिंग ट्राफिका इंकल कट पड़ मुड़ा
ஸோ இந்த இடத்துல யூட்டர்ன். நம்ம வந்தூர்ல பிரிட்ஜில் வராமல் லெஃப்டில் போயிட்டு ரைட்டில் போனோம் கிளம்ப பார்க்கும்போது. ஸோ வாய்ஸ் இதுலேயும் கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். பஸ்ஸு தர மட்டும் திரும்பவே மாட்டாங்க. அவங்க பாடி தான் வரவங்க. அப்புறம் இந்த பூந்து பூந்து போறாரு. நானும் வாட்டர் வாஷ் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் அதுக்கான டைம் வந்து நான் ஒதுக்கவே முடியலம்மா. யாருக்கு நான் வந்து பண்ணணும் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூடியூப் நேம் இன்ஸ்டாகிராம் நேம்லாம் இங்கே வரலான் இருக்கேன். அது ஒரு கண்டிப்பாக வரும் அடுத்த வீடியோ அதுவாக இருக்குன்னு நம்புகிறேன். போறாங்க வேற போற வேலை ஏதாவது விழுந்துச்சுன்னா பார்த்தா வருது. ஏன்னா மேலே ஃபுல்லாக அந்த டெப்ரிஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த அண்ணன் லூஸாக காண்டாக்டே இல்லாத கல்லாம் மேலே நிறையா இருக்கு. இது பக்கத்தில் போக எனக்கு பயமாக இருக்கு பாரு. ஏதாச்சும் ஓட்டை பண்ணி இப்போ போலீஸ்லாம் இப்போ எங்கே பார்த்தாலும் பிடிக்கிறாங்க. லைக் ஹெல்மெட் போட்டதால சேஃப்டி மாஸ்க் போட்டிருக்கானா அப்படின்லாம் பார்க்குறாங்க. ஹெல்மெட் போட்டிருந்தாலும் சரி மாஸ்க் போடுங்க. நானும் மாஸ்க் போட்டுட்டு தான் பார்த்துருக்கேன். அதையும் நான் வந்து இங்கே வந்து சொல்லிக்கிறேன். நேற்று வர வண்டிக்கு ஒரு 350 ரூபாய் பெட்ரோல் போட்டேன். ஒரு கம்மியாக தான் பார்த்து வரும். வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26-27 வரும். லாங் டிரைவ்லாம் 30 தரும் மினிமம். ஏன்னா நான் சொந்த ஊர் போயிட்டு வரும்போது மைலேஜ் கால்குலேட் பண்ணேன், 30 தான் இருந்துச்சு. ஸோ லோக்கலில் பார்த்தீங்கன்னா 25-27 எதிர்பார்க்கலாம். பெட்ரோல் இல்லையா? இங்க தான் புது பஸ் ஸ்டாண்ட் வருது. ஸோ இன்னும் எதுவும் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜில் ஏறாமல் கீழே போயிட்டு ரைட்லேயே போகணும். வண்டியில் சௌரமடி கட்டிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ டிராஃபிக் மட்டும் தான் மறக்கவே முடியாது. காலேஜ் போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துலலாம் டிராஃபிக் ஏன்னா போலீஸ் பேரிகேட் எல்லாம் போட்டுருக்காங்க. ரைட்டில் போகிறதுக்கே பேரிகேடா? மறைச்சிட்டாரு. இவர் போகும்போதே போக வேண்டியதானா?
ஸோ இந்த ரோடு நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்னா ரோடு அப்படியே அப்படியே வேஸ்ட்டாக நைஸாக எந்த அதிகமான டிராஃபிக்கும் இல்லாமல் ஒரு ஓவே மாதிரி கனெக்டிங் ரோட். அப்படியே போனால் ஈஸியாகவும் போகலாம் கோவலம் வழியாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன வரணும் இருக்குது சைடில். வரும் வந்துட்டு அந்த பெருமைக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு ரோட்டில் போகணும் நினைக்கிறேன். ப்ளஸ் நாளைக்கு பத்தி விட்டுருக்கோம், எனக்கு ஹெல்மெட் கிடையாது. நான் வந்து பத்தி ஒரு லாஸ்ட்ல தான் வாங்கின ஹெல்மெட். ஸோ அந்த ரேட்டில் இந்த ரோட்டில் தான் போலீஸே இருக்க மாட்டாங்க சுத்தமாக. ஸோ நம்ம போலீஸை மாட்டிக்கக்கூடாதுன்னு இந்த ரோட்டில் வருவேன். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஹெல்மெட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு. பைக் ஓட்டும் போது சப்கான்சியஸாக நிறைய தவறுகள் பண்ணுவாங்க. நான் இன்க்ளூடிங் நீ தான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம வந்து 100% கரெக்டாக ஓட்டுவோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுவோம். லெஃப்ட்டில் வளைய போகிறோம் அந்த போட்டுக்கிட்டேன். நாரே லெஃப்ட் வளைய போகிறேன்டா. அந்த இண்டிகேட்டர் போட்டு மறந்துட்டாரான்னு தெரியலையே. லாரி கார் இண்டிகேட்டர் போட்டு மறந்துட்டார். இல்லை மறக்கல, இல்லை மறந்துட்டார். நல்ல ஏரோப்ளைன்லாம் பறக்குது பார், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்த ரோட்டெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 hours ஒரு பஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் பஸ் விட்டப்புறம் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்திட்டாங்க. வெங்கம் பாக்கம் டு தாம்பரம் இப்படியே போனால் தாம்பரம் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் இப்படி போகிறேன். ஸோ இந்த ரோட்டில் தான் ஃப்ரெண்டோட ஷாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதனால தான் புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் பிரேக்கெலாம் எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாஸ் நான் எண்ணிட்டு போயிருக்கேன், 24 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் இந்த ரோட்டில். 24 மறந்துட்டு 22-24 அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஏன்டா அந்த பக்கம் வந்து அப்படின்னா தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் அந்த ரோடு பெருசாக போட்டதுக்கப்புறம் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா பெருசாக போட்டாங்க. இதெல்லாம் 6 ஏரியா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் கல் போட்டாங்க.
நம்ம ஷாப் ஓபனிங் அந்த ஷாப் கிட்ட வந்தாச்சு. தம்பி ஒருத்தன் கால் பண்றான், நான் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறேன். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு, ஸோ அடுத்து வீட்டுக்கு போகிறோம். ஓகே காஸ், ஃபங்க்ஷன் வந்து கிளம்பியாச்சு. ஸோ டைம் வந்து 11:30 ஆகுது. இப்போ நல்லா சிறப்பாக சாப்பிட்டாச்சு. வெயில் தான்ப்பா கொடுத்தது. ஐயோ, அது ரொம்ப மணிலேருந்து வெயில் வந்து நிற்காமல் காட்டினே இருக்கு. வண்டியில் ஓட்டிட்டு போனாலே வேர்ப்பு கொட்டுது. இந்த டைம்லாம் ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஓட்டலாம் வந்து நினைச்சு கூட. ஐயோ, ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். பார்த்துமா, கிராஸ் பண்ணுறீங்களோ ஓடாதீங்களோ, நின்று கிராஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்றைக்குமே ஒரு விஷயம் ரெண்டு மணி நாட்டி பார்க்கறது தப்பே இல்லை. அதனால் வச்சுக்கோங்க, நல்லா தீர விசாரித்து பாருங்கள். நம்ம காலக்கிட்டிருக்கு மாதிரிலாம் இந்த ரோட்டில் சல்லு சல்லு சல்லுன்னு போயிட்டு இருந்தேன். ஆ பஸ், மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி வந்தாலே இட் டசன்ட் மீன் ஸ்பீட். மெச்சூரிட்டி வந்தாலே நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தேவையில்லாத விஷயமா மாறிடும். நிறையா தேவைன்னு நினைச்சிட்டு விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயமா மாறுறது பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அப்புறம் தான். ஸ்பீட் கொஞ்சம் ரொம்ப பெருசு, அப்பாடா இருக்கல. இப்போ இதில் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் வீட்டில் போய் தான் செக் பண்ண போகிறேன். சப்போஸ் வாய்ஸ் எதுவும் கிளியராக இல்லைன்னா இந்த வீடியோ வருமானு தெரியல. இங்கே நிறையா நமக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறையா குட்டி குட்டி மலை இருக்குது. பாஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மலை இருக்குது, இங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே நிறைய மலை இருக்குது. நம்ம வந்து அது யோசிக்கிற மாட்டேங்கிறதுல மலை இருக்குன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பார்க்கும்போது நான் இந்த மலை இருக்குது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். கிளம்பாக்கம் லெஃப்டில், வண்டலூர் ரைட்டில், நம்ம இப்போ ரைட்டில் போகிறோம். இண்டிகேட்டர் நின்று பார்த்துட்டு பொறுமையாக போனால் என்றைக்குமே அவசரம் கிடையாது. அங்கே ஒரு கேப் தெரியுது, அந்த கேப்பை ஃபில் பண்ணலான்னு பார்த்தா பின்னாடி ஒரு வேலை கார் பறந்துன்னு வருது. நடுவில் போயிட்டு அப்படியே போயிட்டாதீங்க, இப்படி நின்று போங்க பரவாயில்ல. இப்படி திரும்பி பாருங்கள், யாரும் வரலையா போங்க. வீடு வாங்கி போர்டு கிட்ட வந்தாச்சு.